பரந்த கண்கள், சுருள் முடி, அந்த சுருள் முடி காது ஓரமா சுருண்டு நிக்கிறது, இதுதான் தன்னோட அடையாளம். நல்ல குரல், நல்ல நடிப்பு அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சு தன்னோட வாழ்க்கையில சில விஷயங்களை இழந்து, தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களையும் இழந்து, தன்னோட முதல் காதலையும் இழந்து, மரண படுக்கையில முதல் காதலனை சந்திச்சு அந்த தருண வாயில உயிர் பிரிந்த நடிகை ஸ்ரீவித்யா அவர்களை பத்தி பல சுவாரஸ்யமான கதைகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். நடிகை ஸ்ரீவித்யா, நடிகை ஸ்ரீவித்யா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இவங்க 1953 வந்து பிறக்கிறாங்க, July 24. இவங்களோட பெற்றோர்கள் வந்து இவங்களுக்கு மீனாட்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா இவங்களோட பாட்டிமாரும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவங்க வச்சபடி ஸ்ரீவித்யா அப்படின்ற பெயரை வைக்கிறாங்க, அந்த பெயரை வச்சு அழைக்கிறாங்க. பிறகு இந்த பெயரை எல்லாராலும் கூப்பிடப்படுது. நடிகை ஸ்ரீவித்யா அவர்களோட பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அவங்களோட அம்மா ஒரு கர்நாடக சிங்கர், எம்எல் வசந்தகுமாரி, சிறந்த பாடகி, ரொம்ப பிரபலமானவர். இவங்களோட அப்பா நகைச்சுவை நடிகர் விகடகவி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த ரெண்டு தம்பதியருக்கு பிறந்தவங்க தான் ஸ்ரீவித்யா. இவங்க கேரளத்தை பூர்வீகமா கொண்டாலும் இவங்க வாழ்ந்து வந்தது என்னவோ தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டுலதான் இவங்க பிறக்கவும் செய்யறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே சிறிய கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுடுறாங்க. அப்போ அம்மா அப்பாவோட பாசம் கிடைக்கல, தன்னோட தாய் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள்ட்ட தாய்ப்பால் கூட குடிக்கல. ஏன்னா அவ்வளவு பிஸியா அவங்க கர்நாடிக் சங்கீதம் கச்சேரிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தாவோட அரவணைப்பிலே வளர்றாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். இப்படி இருக்கையில தன்னோட 34வது வயதுலதான் அம்மாவை பத்தின சில விஷயங்கள் தெரிய வருது. அம்மாவோட பாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதே தெரிய வருது. சில காலங்கள்ல இவங்களுக்கு பாசம் அப்படின்னா என்னனே தெரியாமே வளர்றாங்க, தாய் பாசத்துக்காக இயங்குறாங்க. இந்த நிலையில ஸ்ரீவித்யா அவர்கள் சின்ன வயதுல இருந்தே வந்து பாட்டு, டான்ஸ் இதுல எல்லாத்திலயுமே ஆர்வம் மிகுந்தவங்களதான் இருக்காங்க. தாத்தா பாட்டு சொல்லி கொடுக்கறாரு ரிச்சால போகும்போதுலாம். நடனமோ நடன அழகி பத்மினி அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிறாங்க. ஏன்னா மயிலாப்பூர்ல ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துலதான் இருக்காங்களா. அப்போ ஸ்ரீவித்யா அவர்களுக்கு 14 வயசுதான் ஆகுது. எம்ஜிஆர் அவர்களோட ரகசிய போலீஸ் இந்த திரைப்படத்துக்காக ஒரு புதுமுக கதாநாயகியை தேடிட்டு இருக்காங்க. அப்ப பத்மினி அவர்கள் ஸ்ரீவித்யா அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப 14 வயது, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க அப்படின்னு எம்ஜிஆர் நிராகரிச்சுறாரு. அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்கள்ல இவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் திரைப்படமே நடன அழகியான பத்மினி மற்றும் நடிக திலகமான சிவாஜி கணேசன் அவர்களோட திரைப்படத்துல நடிக்கிறாங்க. அந்த திரைப்படம் தான் திருவிட செல்வர். இந்த படத்துல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் இவங்க நடிக்கிறாங்க. மூன்று எழுத்து, நீலகிரி எக்ஸ்பிரஸ், டெல்லி டு மெட்ராஸ், அன்னை வேளாங்கனி, தங்க கோபுரம், சிசுபாலன், சுவாமி ஐயப்பன், காரைக்கால் அம்மையார், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் இவங்க நடிச்சாலும் இந்த திரைப்படங்கள்ல இவங்களோட நடிப்பு பெரிய அளவுக்கு பேசப்படல. ஆனா காரைக்கால் அம்மையார் திரைப்படத்துல தக தக என ஆடவா அப்படின்ற இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாமே ஃபேமஸ் ஆன ஒரு பாட்டாதான் சொல்லப்படுது. 1969 சட்டம் பிகாம்பலா அப்படின்ற திரைப்படத்துல இவங்க, அதுவும் மலையாள திரைப்படத்துல கதாநாயகியா அறிமுகமாகறாங்க. முதல் திரைப்படத்திலேயே 57 வயது மிக்க கதாநாயகனுக்கு தான் இவங்க கதாநாயகியா நடிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா நடிச்சிருப்பாங்க. அப்ப நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க நடிகர் திலகமான சிவாஜி கணேசன் அவர்கள் கூட நாம் இருவர், நீதி நிழல், நாங்கள் போன்ற திரைப்படங்கள்ல அவருக்கு ஜோடியாகவும் நடிக்க உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்துல 100க்கு 100, வெற்றி விழா போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சாலும் இவங்களோட 22வது வயதுலதான் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துல முழு கதாநாயகியா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல 2 ஜாம்பவான்கள் அப்பவே இருக்காங்க. ஒன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒன்னு உலகநாயகன் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு காதலியாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனைவியாகவும் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க. இந்த படம் செம்ம ஹிட் ஆகுது. அதுவும் அதிசய ராகம் பாட்டு ரொம்ப ஹிட் ஆகுது. இதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே கதை நல்லா இல்லாததுனால ஃபிளாப் ஆகுது. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத நாயகி அப்படின்ற ஒரு பெயரும் கிடைக்குது. இதுக்கு முக்கிய காரணமான ஒருத்தவர் இருக்கிறாரு, அவர் தான் ஒரு ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் வந்து தன்னோட இச்சைக்காக ஸ்ரீவித்யா அவர்களை நைட்டு போன் பண்ணி அழைக்க அவங்களும் மறுத்துறாங்க. அதனால கோபம் அடைஞ்சவர் இவங்க அதிர்ஷ்டம் இல்லாத நாயகின்னு பல ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல இவங்களுக்கு தமிழ் திரையுலகில் அந்த அளவுக்கு வரவேற்புள்ள கதாநாயகியா. ஆனா மலையாளத்துல அதற்கு நேர்மாறா பல ஹிட்டான திரைப்படங்கள் கொடுத்தாங்க. தொடர்ந்து இவங்க கதாநாயகியா நடிக்கிற எல்லா திரைப்படங்களுமே ஹிட் அடிச்சுட்டே தான் இருந்தது. அப்படி ஒரு பிரபலமான நாயகியா தான் மலையாள திரையுலகில் இவங்க வளம் வந்தாங்க. அதுவும் ஸ்பெசிபிக்கா 1974
இருந்து 1984 வரைக்குமே சாமி திரைப்படங்கள் அப்படின்னா அது மலையாள சினிமா உலகத்துல ஸ்ரீவித்யா அவர்கள் தான். சோட்டானிகரை அம்மையார், அப்புறம் ஐயப்பன், குருவாயூரப்பன் போன்ற நிறைய சுவாமி திரைப்படங்கள்ல இவங்க 10 வருடங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. கேரள அரசு 3 முறை இவங்களுக்கு விருது வழங்கி பெருமை பார்த்திருக்க. இவங்க மலையாளம் மட்டும் இல்லாம ஹிந்தி, அதாவது பாலிவுட், தெலுங்கு, கன்னடான எல்லா மொழிகளிலுமே கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அபூர்வ ராகங்கள்ல தான் இவங்களோட முதல் காதல் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்துல அபூர்வ ராகங்களுக்கு முன்னாடியே சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்ற திரைப்படத்துல கமல் மற்றும் ஸ்ரீவித்யா அவர்கள் அறிமுகமாகறாங்க. அப்பவே அவங்களோட நட்பு பல பேரால பேசப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ் மலையாள உலகில பத்திரிகையாளர்கள்ல பத்திரிகை எழுதுற அளவுக்கு இவங்களோட நட்பு இருக்கு. அப்பதான் பாலச்சந்தர் அவர்களோட மறுபடியும் ஒரு இயக்கத்துல அபூர்வ ராகங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கான ஒரு தகவல் வருது. இது மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துது. இப்படி இருக்கையில ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க, இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆகுது, படமும் ரொம்பவே ஹிட் ஆகுது. அபூர்வ ராகங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வாணி அவர்களோட திருமணத்துல முறிந்தத தருணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லப்படல. ஏன்னா அபூர்வ ராகங்கள்ல தான் ஸ்ரீவித்யா அவர்களை முதல் முறையா தன்னோட முதல் காதல் அப்படின்னு கமல்ஹாசனும் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி ஸ்ரீவித்யா அவர்களும் குறிப்பிடுறாங்க. இவங்களோட காதல் பத்தி தன்னோட தாயாரான எம்எல் வசந்தகுமாரி அவர்களுக்கு தெரிய வருது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு டைம்ல ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதாவது கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீவித்யா அவர்களை கூப்பிட்டு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த பேசுறாங்க. நீங்களும் இப்பதான் 19 வயது ஆகுது, வளர்ந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகனா இருக்கீங்க, நீங்களும் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்னோட பொண்ணும் இப்பதான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கா, அவளும் ஒரு பெரிய ஹீரோயின் ஆனும், நீங்க ரெண்டு பேரும் ஒரு 4 இல்ல 5 வருடங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க, உங்களோட காதல் அப்பயும் மாறாம இருந்ததுன்னா கண்டிப்பா நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இப்போ இது இன்ஃபாக்சுவேஷன் தான், நீங்க உங்களோட கெரியரை தொலைச்சுக்க வேண்டாம், இது கல்யாணம் பண்ற வயசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசிஷனுக்கு ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது கரெக்ட்னு தோணுது. அவங்க அம்மா ரொம்ப பிராக்டிக்கலாவும் சில விஷயங்கள் பேசினதுனால ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா காதலை மறக்கல. காதல் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவங்க அவங்க அவங்களோட கெரியர்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. காலங்கள் ஓடுது. காலங்கள் ஓடும் போது திடீர்னு ஒரு செய்தி வருது, கமல்ஹாசன் அவர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது. அந்த செய்தி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு மரண வலிய கொடுக்குது. மனசு உடஞ்சு கதறி அழறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம வெயிட் பண்ணும் தானே சொன்னோம், நமக்காக அவங்க காத்திருக்கலையா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களோ ஸ்ரீவித்யா அவர்களோட வயது குறைவானவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியப்படுது. அதனாலதான் ஒருவேளை இவங்க வேறொரு கல்யாணம் பண்ணிட்டாங்களோன்னு மனசு உடஞ்சு இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள்ல இவங்க நடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு நிறைய மேரேஜ் ப்ரொபோசல் வருது. எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ இன்ஜினியர், மேனேஜர் எல்லாம் வருது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு திருமணம் நடக்கவே இல்ல. அதுக்கு காரணமா இருக்கிறவங்க இவங்களோட தாயாரான எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் தான். என்ன பொன்முட்டையிடுற வாத்து அப்படின்னு இவங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்காம இருக்காங்க. இது இன்னும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. நம்ம காதலிச்சு கமல்ஹாசனே கல்யாணம் பண்ணிட்டாரு, நம்ம ஏன் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு 1979 ஜார்ஜ் மேத்யூ அப்படின்ற ப்ரொடியூசரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் ப்ரொடியூசர் கிடையாது, ப்ரொடியூசரோட பினாமி அப்படின்னு. இவங்களோட திருமணம் மும்பைல நடக்குது. மும்பைல ஒரு சர்ச்ல தான் நடக்குது. இவங்க மதம் மாறிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இவங்க மதம் மாறல. இந்த திருமணத்துக்கு இவங்க அம்மாவை கூப்பிடவே இல்ல. ஆனா அவங்க அம்மா வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க, கிளம்பிட்டாங்களா, அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா திருமணத்துக்கு பிறகு இவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஜார்ஜ் மேத்யூ அப்படின்றவர் அபகரிச்சிட்டாரு. இந்த திருமணம் இவங்க ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டது தான். நம்மளும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணணும்னு இவங்களா வாலண்டியரா போய் விழுந்தது தான் அப்படின்னு இவங்களே ஒரு நேர்காணலையும் சொல்லிருக்காங்க. ஆனால் 1999 இவங்க ரெண்டு பேருக்குமே மனக்கசப்புனால பிரியறாங்க. உயர் நீதிமன்றமோ சொத்துக்கள் எல்லாம் கணவருக்குதான் சொல்லுது, ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க. அதன் பிறகு மறுபடியும் கேஸ் போட்டு சொத்துக்கள் எல்லாமே இவங்களுக்கு வருது. இத்தனை பிரச்சனைகள்ல இவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. கேன்சர் இருக்கிறதுனால அப்படியே சினிமால இருந்து ஒதுங்கிட்டாங்க. நிறைய திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல அம்மா கேரக்டர் மட்டுமே இவங்க நடிச்சிருக்காங்க. கேன்சர்னால அவதிப்பட்ட இவங்க கணேஷ் குமார் அப்படின்ற ஒரு நடிகர் கிட்ட தன்னோட சொத்துக்கள் எல்லாமே ஒப்படைக்கிறாங்க. அவரையே ட்ரஸ்டியாவும் ஆக்குறாங்க, தன்னோட சொத்துக்கு உரிமை கொண்டாடவும் வைக்கிறாங்க. தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே கலை யோகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு உயிலும் எழுதி வைக்கிறாங்க. இவங்க மரண படுக்கைக்கு வந்துட்டாங்க, யாரையுமே அழைக்கப்படல, கணேஷ்குமார் மட்டும் தான் இருந்தாங்க. கடைசி நேரத்துல இவங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டது கமல்ஹாசன் மட்டும்தான். ஆமா, தன்னோட முதல் காதலை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. கமல்ஹாசன் அவர்களோ எந்த ஒரு விஷயமும் தெரியாம, சரி உடம்பு முடியல அதனால பாக்க போறோம் அப்படின்னு போறாங்க. அங்க அழகான உருண்ட கண்களா இருந்தக்கூடிய கண்கள் சுருங்கி போயிருக்கு. தலைமுடி, சுருள் முடியா இருந்த முடி அங்க தலையில எதுவுமே இல்லாம இருக்கு. நல்ல பரந்த தோற்றமா இருக்கவங்க மெலிந்த தோற்றமா மாறி ஒரு சிறு குழந்தையா கட்டில படுத்துக்கிறத பாக்குறாங்க. உடஞ்சு போய் கதறி அழறாங்க. அவரை பார்த்த வண்ணமே ஸ்ரீவித்யா அவர்களோட உயிரும் பிரியுது. மரண தருவாயில தன்னோட முதல் காதலை சந்திச்சபடியே உயிரை விடுறாங்க நடிகை ஸ்ரீவித்யா. இவங்க திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய புற்றுநோய்
மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க மறைந்தாலும் இவங்களோட படங்கள்ல இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. இவங்க மறைந்தாலும் இப்ப வரைக்கும் இவங்களோட காதல் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரவலா தான் பேசப்படுதா. இவங்களோட இறப்பு கேரள அரசு மரியாதை கொடுத்ததா. தமிழகத்துல பிறந்தாலும் கேரளத்தோட தத்து பிள்ளையாதா நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் இருந்தாங்க. எல்லா காதலும் கல்யாணத்துல முடியணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்ற வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாதான் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீவித்யா அவர்களோட காதல் இருந்தது.